வணக்கம் ப்ளஸ் டிவி நேயர்களே, என்னன்னு சொல்லி சொன்னால் குவாவி நிறுவனத்தோட உள்ள தொடர்பை கூகுள் நிறுவனம் நிப்பாட்டி கொள்றதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வந்திருக்குது. அதனால் குவாவி ஃபோனில் உள்ள மேப்ஸ் மற்றும் யூடியூப் இதுகள் வந்து இனி வேலை செய்யாது என்று கூகுள் நிறுவனம் கிட்டத்தட்ட அறிவிச்சது. இது காரணம் வந்து அமெரிக்கா வந்து சைனாவோட வந்து வர்த்தகங்களை நிப்பாட்டுற என்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் கூகுள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. ஆனால் இந்த விஷயம் சம்பந்தமாக குவாவி நிறுவனம் இதுவரையும் எந்த கதையோ இல்லை எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்த இல்லை. இது நிச்சயமாக குவாவி நிறுவனத்தை உள்ள மொபைலை யூஸ் பண்ணுறவங்க பலருக்கு பெரிய ஒரு இடியாக தான் இருக்கும். நிச்சயமாக எதிர்காலத்தில் குவாவி ஃபோன் வந்து கொஞ்சம் யோசித்து தான் வேண்ட வேண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ப்ளே ஸ்டோர் இருக்காது, ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து வச்ச கொள்ளையெல்லாம் இருக்கும், இமெயில் பாவிக்கலாம் இருக்கும். அப்போ ஆண்ட்ராய்டு வந்து குவாவி நிறுவனம் யூஸ் பண்ணிடாத அளவுக்கு வரப்போகுது. அப்போ அடுத்த கட்டமாக குவாவி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் திருப்பி ஒரு மென்பொருளை தான் உருவாக்க வேண்டியிருக்கும். அந்த மென்பொருள் உருவாக்கணும்னா அது எவ்வளோ தூரம் வந்து ஜிமெயிலோட சப்போர்ட் பண்ணுமென்னு தெரியல. ஜிமெயில் பாவிக்கலாட்டி யாரும் குவாவி போனால் வாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ என்ன மாதிரி கொஞ்சம் இப்போ புதுசாக ஃபோன் பண்ணுறாங்க வந்து கொஞ்சம் பொறுத்து ஃபோன் வேண்டுங்க குவாவி ஃபோனை. இந்த பிரச்சனைகள் அவங்களே இந்த பிரச்சனை சம்மந்தமாக முடிவு வந்தால் அப்புறம் நீங்கள் புது ஃபோன் வேணுன்னா வேண்டுங்க. இது போன்ற வேறு தகவல்கள் இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சமூக வலைத்தளங்களில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.